இஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பஜ்ஜிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பஜ்ஜிஸோட ப்ரீடிங் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஃபின்சஸோட மியூட்டேஷன்ஸ் என்னென்னட்டு, அதை யாரும் செக் பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு 2 weeks முன்னாடி ஃபின்சஸ் ஒரு பேர் எடுத்திருந்தோம், அதில் அன்பாக்சிங் வீடியோலாம் போடல. அது வந்து நம்ம தெரிஞ்ச தம்பிக்கிட்ட இருந்தால் நம்மளோட ஒரு பேர் பஜ்ஜிஸை கொடுத்துட்டு இந்த ஃபின்சஸ் நம்ம எடுத்தோம். இப்போ பாருங்கள், மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்ரா ஃபின்சஸ், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபான் கலரில் ஜீப்ரா ஃபின்சஸ் பாருங்கள். நல்லாவே ஒரு அடை காக்குறாங்க, நெஸ்ட்லாம் கட்டி எக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வந்து ஒரு 2 weeks. அது எப்படின்னா, அதை நான் எடுக்கேற்ற ஃபுட்டு எல்லாமே கொடுத்தேன். இப்போ பாருங்கள், அரௌண்ட் வந்து ஒரு 3 eggs வந்து வச்சுருக்காங்க. ஃபின்சஸை வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமே வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அந்த எக்கு பொரிக்கும். இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது அப்டேட் இதுதான் ஃபின்சஸை பற்றி. ஓகே கைஸ், இப்போ நம்ம அவங்க பஜ்ஜிஸோட ப்ரீடிங் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பேரை பற்றி உங்களுக்கே தெரியும், மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசஸிவ் பாய்டு எல்லோ கலர், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ப்ளூ. இவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து வெறும் ஒரே ஒரு சிக் தான் கொடுத்தாங்க, அதுவும் ஹேண்டிகேப்டாக வந்துச்சு. ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் பேரண்ட் லைன் தான், ஆனால் ஹேண்டிகேப்டாக ஒரு சிக் வந்துச்சு, அதுவும் வந்து இறந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 5 eggs வச்சுருக்காங்க, ரெண்டு சிக்கு வந்து நல்லாவே பொரிச்சிருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், மிச்சம் இருக்க அந்த 3 eggs வந்துட்டு ஒரு எக் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறேன். மிச்சம் இருக்க 2 egg என்ன கணக்குன்னு தெரியல, பார்ப்போம். அவங்க வந்து எத்தனை சிக்ஸ் கொடுத்தாலும் ஓகே, அதை பக்காவாக நெஸ்ட் அவுட் பண்ணி தான் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளச் எப்படின்னு பார்ப்போம். இந்த கிளச்சோடு அவங்களுக்கு வந்து ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரீடிங் பண்ணணும். நல்லா ஒரு 10 days ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பஜ்ஜிஸை வந்து ரெஸ்ட் விட்டே ப்ரீடிங் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களோட சிக்ஸோட ரிசல்ட்டு, ரேஷியோ, சிக்ஸோட கண்டிஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பே இருக்குது. ஃபின்சஸோட மியூட்டேஷன் பார்ட் 2 வீடியோ வந்து நான் மண்டே அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால வீடியோ வந்து டிலீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இந்த 2-3 days நான் வந்து மறுபடியும் வீடியோ ரெடி பண்ணி உங்களுக்காக நான் போட்டுடுறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து அதை கிளியராகவே வீடியோவே எடுக்கிறேன். இன்ஃபேக்ட் இவங்க வந்து வீடியோவே எடுக்க விட மாட்டாங்க. மேல் பார்த்தீங்கன்னா ஒரு பைடு, க்ரீன் வித் எல்லோ பைடு, நல்லாவே ஒரு அடல்ட் பேர் தான், நல்ல ஒரு பேரண்ட் தான் இவங்க ரெண்டு பேருமே. இவங்க வந்து லாஸ்ட் கிளச்சில் வந்து ஒரு 4 chicks 5 chicks கொடுத்தாங்க, 8 eggs வச்சு நல்லாவே தான் இப்போ ஒரு பேர். ஏன்னா தொடர்ந்து ஒரு 3 clutchனால அவங்க 5 chicks கொடுத்தாங்க. நான் லாஸ்ட்டுக்கு வந்து ரெஸ்ட் விடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அவங்க திடீர்னு பாட் செக் பண்ணுறப்ப 8 eggs வச்சிட்டாங்க. ஸோ அதனால் நானும் எதுவுமே பண்ணல, இப்போ தான் ரெஸ்ட் விட்டுருக்கோம். ஒரு 10-15 days ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் பாட்டை வந்து மாட்டணும். உண்மையாக சொல்ல நல்ல பேரண்ட்டு இவங்க. இவங்ககிட்ட இந்த கிளச் வந்து எப்படி ரிசல்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க, வீடியோ அப்புறமா அப்லோட் பண்ணுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா க்ரீனிஷ் பேரு, மேலும் ஒரு க்ரீனு, ஃபீமேலும் ஒரு க்ரீனு. மேல் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் விங்கு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு சினமான் விங்கு. இவங்களுக்கு வந்து இது ஃபஸ்ட் கிளச் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 4 eggs வச்சுருக்காங்க. இது வந்து நான் சாட்டர்டே எடுத்த வீடியோ, எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 5-6 eggs வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிளச்சில் ஒரு 6 eggs வச்சுருக்கிறது வந்து ஒரு நல்ல அப்டேட் தான், ஆனால் அவங்க வந்து எவ்வளோ சிக்ஸை வெளியே எடுத்து கொண்டு வராங்கன்றதுல தான் இருக்குது, பார்ப்போம், வெயிட் பண்ணி. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா ஒரு மேல் வந்து ரெயின்போ கலரில் இருக்கும், இவங்களும் நம்ம சிக் தான். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு கலரில் இருக்கும், ஆனால் இது பைடு, டாமினட் பைடு, முன்னாடி ரெஸ்ட் விட்ட பேரோட சிக்ஸ் தான் இவங்க. அந்த மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ, அதான் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளூ காமிச்சா ப்ளூவும் ரிசஸிவ் பைடும் அவங்களோட சிக் தான். ரெண்டு பேருமே வேறு வேறு பேரண்ட் லைனு. இப்போ வந்து நல்லா மேட்லாம் ஆகிட்டாங்க லாஸ்ட் ஒரு 1 week. இப்போ வந்து பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா எக் வைக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், மேக்ஸிமம் அடுத்த வீக் எக் வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பேர் பார்க்கலாம். இதில் மேல் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசிவ் பைடு, ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ப்ளூ. இவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் டைம் தான் இவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளச்சு, ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுத்தாங்க. 4 eggs வச்சு அரௌண்ட் வந்து ஒரு 3 chicks வந்து பெஸ்ட்டாக நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ பாருங்கள், இதில் வந்து 6 egg இருக்குது, 6 eggோட கலருமே வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 6 chicks வந்து பொரிச்சிரும், ஆனால் இப்போ பாட்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் அந்த ஒரு 2-3 eggs வந்து மாற்றி வைக்கலான்னு இருக்கிறேன், பார்ப்போம் மேபி எவ்வளோ இருக்குது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேர் பார்த்தீங்கன்னா பைடு பேரு, இதுவும் ஒரு நல்ல பேர் தான். இவங்களுக்கும் இது ஃபஸ்ட்டு கிளச்சு, இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எக் வைக்கிறாங்க. மேல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் விங்கு, பைட்லேயே நல்ல ஒரு மேல், அரௌண்ட் வந்து ஒரு 9 months இருக்கிறாங்க. நல்லாவே இவங்க வந்து குரூப்பிங்கில் விடுறப்ப அவங்களாவே பேர் ஆனது தான் இதில் இருக்க பேர்ட்ஸ் எல்லாமே. நானாக வந்து பேர் செட் பண்ணி போட்டது வந்துட்டு கொஞ்சம் கம்மியான பேர்ட்ஸ் தான். பாருங்கள், ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் க்ரீனு. இப்போ பாருங்கள், பாட்டுக்குள்ளே வந்து நல்லாவே எக் வந்து அடக்காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து எக்கு வந்து என்னை வீடியோவே எடுக்க விடலை, நானும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எதேதோ பண்ணி கடைசியில் வீடியோ எடுத்துட்டேன். அந்த இப்போ பாருங்கள் எக்கோட எத்தனை எக் வச்சுருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு அரௌண்ட் ஒரு 5 eggs வரைக்கும் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 6 eggs இப்போ ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா சாட்டர்டே தான் நான் வீடியோ எடுத்தேன்னு முன்னாடியே
நல்ல எக்கு ஒரு அஞ்சு எக்கோட கலர் வந்து வேறு லெவலில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அஞ்சுமே பொறிச்சிருவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளச்சுன்றதுனால எப்படி வந்து அவங்க சிக்ஸை நெஸ்ட் அவுட் பண்ணுறாங்கன்றதுல தான் இருக்குது. ஏன்னா எத்தனை எக்கு வச்சாலும் சரி ஃபஸ்ட்டு கிளச்சப்போ எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அரௌண்ட் ரெண்டு பேருமே 9 மந்த்ஸ் தான். ஸோ சிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு காப்பாற்றுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த பேர்கிட்டேருந்து. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இவங்க பாருங்கள், மேல் வந்து ஒரு ஆலிவ் க்ரீனு, ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு பைடு. இந்த பைடு தான் வந்து என்கிட்ட ஃபஸ்ட் டைம் வந்தது. ஃபீமேல் மாதிரி, ஃபீமேல் தான் ஆனால் மேல் மாதிரி ரியாக்ட் பண்ணி ரெண்டு ஃபீமேல் சேர்ந்து எக்கு வச்சாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேர் போட்டு கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆச்சு. மேல் மேலே தான் மிஸ்டேக் இல்லைன்றது எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஃபீமேல் மேலே தான் மிஸ்டேக்கு. ஏன்னா ஃபீமேல் வந்து மேல் மாதிரி ரியாக்ட் பண்ணதுனால ஆண்டி வந்து இப்போ தான் ஒரு 1 மந்த்தாக மேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் எக் இன்னும் வைக்கலை. ஸோ ஸ்ட்ரென்த்துக்காக நானும் ஃபுட்டை எதை கொடுத்து பார்க்குறேன், பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பேர்கிட்ட வந்து ஒரு எக் வச்சா கூட எனக்கு ஒரு நல்ல அப்டேட் தான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் பார்த்திங்கன்னா ஸ்பேங்கிள் பேர். மேல் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேங்கிள், ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு ரிசசிவ் பைடு. இப்போ கூட பாருங்கள் பாட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அடக்காக்குறதெல்லாம் நல்லாவே அடக்காக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து எக் வச்சது எல்லாமே வந்துட்டு அன்ஃபைட்டைலேருந்து தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் இப்போ நம்ம பக்கத்தில் உட்காந்து அப்சர்வ் பண்ணுவோம், மேல் ஃபீமேல் என்ன பண்ணுறாங்க, பேர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. அவங்க இது வரைக்கும் மேட்டே ஆகலை. மேட் ஆகாமே வந்து எக் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ரெண்டு பேர் மேலே தப்பா, ஃபீமேல் மேலே தப்பா, மேல் மேலே தப்பான்றது எனக்கு தெரியல. இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 3x கிட்ட வச்சுருக்காங்க. இப்போ தான் நேற்று நான் மேட் ஆன மாதிரி பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரில. மேபி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பேர்கிட்டேருந்து. இந்த பேர்கிட்டேருந்து ஸ்பேங்கிள் சிக்ஸ்க்காக தான் நம்ம போட்டது. ஸ்பேங்கிள் இல்லைன்னா ரிசிஸ்டிவ் பாயிண்ட், ரெண்டுத்தில் எது கிடச்சாலும் ஓகேன்னு தான் போட்டிருக்கோம். பார்ப்போம் மேபி என்ன நடக்குது அப்படின்ட்டு இந்த பேர்கிட்டேருந்து. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற பேர் பார்த்திங்கன்னா நம்மளோட பேர் தான். மேல் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஆப்லைன், ஃபீமேல் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஐ. இவங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் கிளச்சு வந்து 8 எக் வச்சு 6 சிக்கு பொறிச்சு 5 சிக்ஸை நெஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. 5 சிக்ஸுமே நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கிறாங்க. இப்பயும் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் விடலாங்க நினச்சேன். பட் ஆனால் அவங்க எக் வச்சுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 5 எக்ஸ் கிட்டே வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரில. இப்போ பாருங்கள் எக்கு வந்து அவங்க காட்டவே மாட்டாங்க, நல்லாவே அடக்காப்பாங்க. அதுதான் இந்த பேர்டு கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக என்கிட்ட தான் இருக்கிறாங்க. இவங்களால தான் நான் இவ்வளோ பெரிய ஃபார்ம் ரன் பண்ணுறது. இந்த வீடியோ எடுக்கிறப்ப சிக்ஸ் எதுவுமே பிடிக்கல. பட் ஆனால் அன்றைக்கி ஈவினிங் பார்க்குறப்ப ஒரு சிக்கு இருந்துச்சு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, கூட சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே காய்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீக் பிஞ்சர்ஸோட வீடியோ பார்க்கலாம்.